Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட இப்ப ரீசெண்டா கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் சிவகங்கையில 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா, அதை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இதுக்கு நம்ம அஃபிஷியலான ஆன்சரை தேடி போறோம். முதலமைச்சர் அவர்கள் வந்து 100 சீட்டா இருக்கிறதோ 150 சீட்டா சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே ஒழிய, இந்த வருஷமே இன்க்ரீஸ் பண்றோமா, செகண்ட் கவுன்சிலிங்ல ஆட் ஆகுமா, அந்த டீடைல் சொல்லலைங்க. எனக்கும் பாசிட்டிவான நியூஸ் வரணும், செகண்ட் கவுன்சிலிங்ல ஆட் ஆயிடணுங்கிற ஆசை தான். 50 சீட் இன்க்ரீஸ் ஆனா ரொம்ப சந்தோஷங்க, சந்தோஷப்படுறதுல முத ஆளா நான் தாங்க இருப்பேன். பட் ஸ்டில் அஃபிஷியலா என்எம்சி வெப்சைட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாத்துருவோம். இப்போ என்எம்சி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் டீச்சிங் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற டேபை ஓபன் பண்ணி பார்க்கும்போது, சர்ச்ல போய் நீங்க சிவகங்கை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் வருது. அதுல 100 சீட்டுன்னு தான் இருக்கு, 50 சீட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்கலங்க. இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், என்ன சார் முட்டாள்தனமா பேசுறீங்க, அவன் வெப்சைட்ல அப்டேட் பண்ண மறந்துருப்பான், மேபி 2-3 நாள்ல அப்டேட் பண்ணிடலாம், இல்லைன்னா அப்படி அப்டேட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஸ்டில் தேர் ஆர் சம் டவுட்ஸ். பாருங்க, இப்போ கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜை நம்ம செக் பண்ணி பாக்குறோம் என்எம்சி வெப்சைட்ல. ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல இந்த வருஷம் தான் 2020 அட்மிஷனுக்கு தான் 50 சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் 100 சீட் இருந்தது, இந்த வருஷம் 150 சீட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை இவங்க கிளியரா மென்ஷன் பண்ணி இருக்காங்க. நெக்ஸ்ட், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜுக்கு இந்த வருஷம் தான் 100 சீட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் 150 சீட், இந்த வருஷம் 250 சீட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சீட் மேட்ரிக்ஸ்ல 150 தானே காமிச்சாங்க, இங்க 250 இருக்கேன்னா செகண்ட் கவுன்சிலிங்ல அந்த 100 சீட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதை நம்ம நம்பி சொல்லலாம். காரணம் என்எம்சி வெப்சைட்லயே 250 சீட்னு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அஃபிஷியல், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வெப்சைட்டோட அஃபிஷியல். அதே மாதிரி ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ்லயும் 150 சீட் இன்னும் இருக்கு, அதனால இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் வரல அப்படிங்கறதுனால செகண்ட் கவுன்சிலிங்ல வராதுன்னு சொல்ல முடியாது, வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லாஸ்ட் இயர் கூட என்எம்சி அதாவது எம்சிஐ கூட ஸ்ரீ முத்துக்குமரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட சம் ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்களால கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியல. பட் கோர்ட் கிட்ட ஆர்டர் வாங்கி கோர்ட் வந்து அனுமதி கொடுத்து கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியா கவுன்சிலிங் நடத்தி அட்மிஷன் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்எம்சி வெப்சைட்ல இன்னும் அந்த காலேஜை ரிமூவ் பண்ணல, இல்லை அந்த காலேஜ் மேல எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, அட்மிஷன் இந்த வருஷம் கிடையாது அப்படின்னு அவங்க எந்த மென்ஷன் பண்ணல, நியூஸ் லெட்டரும் அந்த மாதிரி வரல. அதனால அதாவது பனிமலர் இந்திரா காலேஜ்ல எப்படி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க லிஸ்டும் இந்த வெப்சைட்ல அப்டேட்டடா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜுமே 150 சீட்டுக்கான அட்மிஷன் செகண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆகி அட்மிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்ஜி காலேஜ்லயும் 100 சீட் ஆட் ஆகி சீட் மேட்ரிக்ஸ்ல செகண்ட் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் என்எம்சி வெப்சைட் இன்னும் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகல. இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இந்த வெப்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆனிச்சுன்னா உடனே உங்களுக்கு மொத ஆளா நான் சந்தோஷமா அப்டேட் பண்றேங்க. ஸோ அஃபிஷியலி சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்ல 50 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.